வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவராத்திரிக்கு ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு புது பொம்மை வாங்கினாதான் நமக்கு நிறைய பொம்மைகள் வெரைட்டி வெரைட்டியா சேரும். அந்த வகையில இந்த வருஷம் நவராத்திரிக்கு நான் வந்து புதுசா பொம்மை வாங்கறதுக்கு கடைக்கு போனேன். அங்க இருந்த பொம்மைகளை வந்து நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது, கலர்ஃபுல்லா இருந்தது. பிளான் என்னன்னா, முரளி அவரோட ஒர்க்கை முடிச்சு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்னுடைய ஒர்க் பிளேஸ்க்கு வந்து என்னைய பிக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பொம்மை கடைக்கு போறது. எங்களுக்கு மாருதி 800 மாதிரி வசதியான வண்டி எதுவுமே கிடையாதுங்க. புதுசா வண்டி வாங்கும்போது கூட இதை கொடுத்துட்டு வாங்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து மனசே இல்லை. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த வண்டியை வந்து அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 14 வருஷமாக அதை ஓட்டிகிட்டு இருக்காரு. எங்கள் லைஃப்பில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இதுக்கு ஒரு பங்கு இருக்குது. சென்டிமெண்ட்டாக இது எங்களோட ரொம்ப ரொம்ப இணைஞ்சிருச்சு. ஸோ அந்த பஜாஜ் MIT பழைய விளம்பரத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கள் ஃபேமிலியில் இது ஒரு மெம்பர் ஆயிடுச்சுங்க, இது ரொம்ப ராசியான வண்டிங்க, அந்த வகையை சேர்ந்தது இது எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் கிளம்பியாச்சு. இந்த கடை பார்த்தீங்கன்னா இங்கேயே பொம்மை செஞ்சு அப்படியே விற்பனை பண்ணுறாங்க. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொம்மை செய்கிறாங்க. மண் பொம்மை, பேப்பர் பொம்மை, சிமெண்ட் பொம்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பெரிய பெரிய விநாயகர் சிலைகளும் இங்கே செஞ்சு விற்கிறாங்க. எனக்கு கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே ரொம்ப பிடிச்ச பொம்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணர், அதாவது கையில மாலை வச்சுட்டு இருக்க மாதிரி நல்ல உயரமான சூப்பரான பொம்மை. இது வந்து பேப்பர் மிஷில் பண்ண பொம்மை, பேப்பர் பொம்மை. இது ரெண்டுமே சேர்த்து செட்டு வந்து 1500 ருபீஸ். முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு, நேர்த்தியான வடிவமைப்பு, பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஸோ உடனே எடுத்து வச்சிட்டோம். அதுக்கு பின்னாடி டக்குன்னு பார்த்தா குட்டியா யாரோ நின்றுட்டு நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. என்னன்னு பார்த்தா அது வந்து விவேகானந்தர் பொம்மை. அது அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க, அப்படியே கண்ணு வந்து நிஜமாவே பார்க்குற மாதிரியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, தத்ரூபமாக இருந்தது. செட் பொம்மைகள் நிறைய வச்சிருந்தாங்க. விநாயகர் வந்து விருந்து சாப்பிட்ற மாதிரியான செட்டு, மகாபாரதத்தில் வரக்கூடிய பீஷ்மர் அம்பு படுக்கை, சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்க பசங்களுக்கு கூட இந்த டான்ஸ் பிடிக்கும். அதாவது பழைய சந்திரலேகா படத்தில் வந்து வரக்கூடிய ட்ரம்ல டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த செட்டு. மீனாட்சி திருக்கல்யாண செட்டு ரொம்ப அழகா இருந்தது. ஸ்ரீரங்கம் செட்டு, குகன் ராமர் சீதை போட்ல போவாங்க இல்லையா அந்த செட்டு, அப்புறம் சீதை இருக்கக்கூடிய அசோகவன செட்டு, கிருஷ்ணர் சிறையில பிறப்பாரு இல்லையா கம்சனுடைய சிறையில, அந்த செட்டு ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி 12 ஆழ்வார்கள் பேரோட வச்சிருந்தாங்க. என்னென்ன பேருன்னு நமக்கு சந்தேகம் வந்துடும் பொம்மையை பார்க்கும்போது. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம பேர் எழுதி அந்த ஆழ்வார்கள் செட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கர்ணன் கவச குண்டல செட்டு, கிருஷ்ணருடைய அந்த துலாபார செட்டு எல்லாமே அழகா இருந்தது. அந்த செம்மையா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா இருந்துச்சுங்க, பெரிய செட்டு. அது வந்து திருப்பதி பிரம்மோற்சவ செட்டு. எல்லா பொம்மையுமே நம்ம டிவியில பாக்குற மாதிரியே மினியேச்சரா இருந்தது. அவ்வளவு அழகான வேலைப்பாடு, அப்படியே ஜிலு ஜிலுன்னு ஜொலிச்சுது அது. அவ்வளவு புதுமையா இருந்தது எனக்கு அந்த செட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தது. மகாபலிபுரத்துல நம்ம பார்ப்போம்ல அர்ஜுனன் தவம், பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொம்மை இருந்தது. அதே மாதிரி வாஸ்து லட்சுமி செட்டு வச்சிருந்தாங்க. அகத்திய முனிவருடைய கமண்டலத்தை காக்கை தட்டி விட்டு அந்த காவிரி உருவான கதையின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த செட்டு ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி பொம்மைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை வந்து நம்ம நவராத்திரியில சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது பார்க்கும்போது. அப்புறம் அமர்நாத் பனிலிங்கம் செட்டு, கோவர்தனகிரி மலையோட செட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. மாயாபஜார் படத்துல கடோத்கஜன் உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு வரும் பழைய மாயாபஜார்ல, அந்த மாதிரி அந்த கடோத்கஜன் சாப்பாடு சாப்பிடுற செட்டு சூப்பரா இருந்தது. அது ரொம்ப அழகா இருந்துச்சு, ரசிச்சு பார்த்தோம் நாங்க எல்லாருமே. சங்கீத மும்மூர்த்திகள் செட்டு, நால்வர் செட்டு, அதாவது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர், அந்த செட்டும் நல்லா இருந்தது. அது சைஸ் வாரியா வச்சிருந்தாங்க, சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பொம்மை வரைக்கும். ஆக்சுவலி எல்லாமே எல்லா பொம்மைகளுமே சைஸ் வாரியா கிடைச்சது. கும்பகர்ண தூக்கம் வந்து செம்மையா இருந்ததுங்க அந்த செட்டு. அது எழுப்புற மாதிரி அந்த குட்டி குட்டியா மற்ற மக்கள் எல்லாம் போட்டு கும்பகர்ணன் பெருசா போட்டு சூப்பரா இருந்துச்சு. பெண்கள் வீட்டில் செய்யற சாதாரண வேலைகள், அதாவது அடிப்பம்புல தண்ணி அடிச்சு எடுத்துட்டு போற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த அம்மி அரைக்கிற மாதிரியான செட் பொம்மைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி பொம்மை வச்சிருந்தாங்க, ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்தது அந்த பொம்மை. கிட்டத்தட்ட நவராத்திரிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் அவங்க செய்ய விற்பனைக்கு வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய விற்பனைக்கு இருக்கு. கடைசி ஆக ஆக கொஞ்சம் நமக்கு தேவையான பொம்மைகள் தேவையான சைஸ்ல கிடைக்காம போகலாம். ஸோ முன்னாடியே வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மன் சிலைகள், அதுக்கப்புறம் சில பொம்மைகள் எல்லாம் ரொம்ப பெரிய சைஸ் அது. ஸோ பெரிய வீடுகள்ல வந்து பெருசு பெருசா கொலு வைக்கிறவங்களுக்கும்,
கோவிலில் பெரிய பெரிய குழுவாக வைக்கிறவங்களுக்கும் அந்த பெரிய சைஸ் பொம்மைகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக இந்த கடையில் இல்லாத பொம்மைகளே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட நேராக கேட்டேன், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பொம்மை ஆர்டர் கொடுத்தா அவங்களுக்கு கொரியரில் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து உடையக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால இங்கே நேரில் வந்து வாங்கினா தான், நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து அனுப்புறது கிடையாது, ஸோ நேரில் வந்து வாங்கினா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அருமையான கடையாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.